இருக்கிறார்கள். அந்த செய்தி தொடர்ச்சியில வருது என்னடா, ஹம்மாதுடைய அறிவிப்புல உஹைப் அறிவிக்கிறார், ஹம்மாதுடைய அறிவிப்புல வருது. அதாவது ஃபரஆ ரஜுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யரன்னா, கனவு காண்ட ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலான காலத்தில், ரசூலான காலத்தில் ஒரு மனிதர் கனவு காண்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவு கேள காண முடியாத நம்பிக்கையில தான், அதுதான் சரியான கொள்கைன்னு நினைச்சு பாத்துட்டாங்க. அது பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியாது, காணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாம் என்பதுதான் அஹ்லு ஸுன்னாவுடைய அக்கீதா. காண முடியாதுன்றதுக்காக வைக்கப்படுகின்ற எந்த வாதங்களும் என்ன, அதாவது இந்த சிந்தனை ரீதியாக அறிவியல் அந்த அந்த தர்க்க ரீதியாக வைக்கப்படுகின்ற வாதங்களை தவிர மற்றபடி ஹதீஸ் என்ன செய்யுது, அதுக்கு சார்பாகத்தான் இருக்கு. ஹதீஸ் வந்து அதுக்கு சார்பாகத்தான் இருக்கு. காண முடியாதுன்றதெல்லாம் எங்க இல்லை அப்படின்னா, கூட கனவு காணாமல் போயிடும், கூட வந்து கனவு காணாமல் எல்லாம் போயிடும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கண்டா தானே கனவு காணலாம், நேரடியாக ரசூலாவை காணவில்லை எப்படி கனவு காணலாம், அப்ப குருடன் கனவு காண மாட்டான்னு யாராவது சொல்லலாமா, குருடன் வந்து கனவு காண மாட்டான்னு யாராவது சொல்லலாமா, பிள்ளை அப்படி இருந்தா அது வாக்கு நேர நிதர்சனத்துக்கே அது முறை. கண்டாத்தான் கனவு காணலாம்ன்றது இல்லை, கனவு கனவு விஷயத்த நான் சொல்லிக்கணும்னு. கனவு என்று சொன்னா நாங்க கனவை பார்த்து யோசிச்சு முடிவு எடுக்கிறது இல்லை, ஒரு கனவுல செய்தி ஒன்று வருது, இதான் நம்ம பாட்டி அப்படின்னு, நம்ம பாட்டி இல்லையே அண்டே அப்படியே யோசிச்சுட்டு கனவுல, நம்ம கனவுல வந்து யோசிச்சுட்டு நினைக்கிறது, இவர் அப்ப கண்டவரு அப்படின்னா, இவர் கனவுல வந்திருக்கிறார் போல அப்படியா யோசிச்சுட்டு, கனவுல வந்து நாங்க அவரை பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு நினைக்க மாட்டோம், கனவுல மெசேஜ் எங்களுக்கு வரும். எப்படி வரும், பாட்டியை கண்டே நம்ம சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், அது மனதுல தோன்றும் இவர் தான் சொல்லி, நம்ம ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி அடையாளங்களை வச்சு மூளையில யோசிச்சுட்டெல்லாம் இங்கிறது இல்லை, கனவு என்பது அங்கிருந்து வர மெசேஜ், இங்கிருந்து போறதில்லை. அப்ப அந்த நேரத்துல வந்து அங்கிருந்து இது யாருன்னு சொல்றது, அதுதான் அங்கிருந்து இவர் தான் இவரு அப்படின்னு செய்தி வந்து அவரு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அப்படி செய்தி வந்தா நான் தான், அது ஏன் சைத்தான் என்ன போல வரமாட்டான், சைத்தான் என்னை போல வரமாட்டான், என்னை போன்று வரமாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னை யார் கனவில் கண்டார், அவர் என்னையை கண்டார், என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் என்னை நனவில் கண்டதற்கு சமம், என்னை அவர் கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார், இப்படி செய்தி வருது. மூன்று கிட்டத்தட்ட 9 ரிசல்ட்ல வருது, எல்லாம் ஒரே மாதிரி கருத்து, நபி அவர்களைத்தான் கண்டார், ஒரே அறிவிப்பு. ஒரு அறிவிப்பது வசயரானி ஃபில் யக்தா, அவர் என்னை நனவிலும் காண்பார். இந்த ஷாஜான் அறிவிப்பு சஹீஹ் புகாரில வருது, அவர் என்னை நனவிலும் காண்பார்னு ஒரு அறிவிப்பு வருது. ஆனா மற்றவங்க எல்லாரும் எப்படி அறிவிக்கிறாங்க, அவர் என்னையே கண்டார், அவர் என்னது என்ன நஜத்துல கண்டதுக்கு சமம், கண்டதுல எந்த சந்தேகமும் இல்லை, சைத்தான் என்னை போல வரமாட்டான் என்று வரக்கூடிய எல்லா 9-10 அறிவிப்புகளுடைய ரிசல்ட், என்னை எவர் கனவில் கண்டாரோ என்பதற்கு வரக்கூடிய ரிசல்ட்டாக வரக்கூடிய ஜவாபு ஷர்த், ஷர்த்துடைய பதிலாக வரக்கூடிய எல்லாமே எப்படி வருது, நேரில் கண்டாரு, நேரில் கண்டதுக்கு சமம் அப்படின்னு வருது. ஒரே ஒரு அறிவிப்புல என்ன செய்து, என்னை நனவில் காண்பார், 9 விட்டாச்சு, நனவில் காண்பார தூக்கிட்டாச்சு, எது 9 விட்டுட்டு நனவிலும் காண்பார், எனவே ரசூலால் கனவுல காண முடியாது. அவருக்கு மறுமையில் காண்பார் கருத்து என்ன செய்ய வேண்டி வரும், கொடுக்க வேண்டி வரும், அதனால அது முரணாகும். மறுமையில காண்பார் எல்லாரும் தான் காண போறாங்க, அது கனவுல கண்டவர் மட்டும் என்ன செய்ய போறதில்லை, காண போறதில்லை. எனவே அந்த செய்தி சாதன முடிவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டி வருது, வர வேண்டி வருது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்றது என்பது சாத்தியமின்மை. இப்னு அப்பாஸ் ஒருவர் வர்றாரு, அல்லாஹ்வின் தூதர் என் கனவில் கண்டேன், எனக்கு அவர் சொல்லுங்க என்றார். சொல்றாரு ரசூலாடா எது இருந்தது, இப்படி இருந்து இப்படி இருந்தது, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பத்தி வர்ணனை முழுமையா வந்திருக்கு, முழுமையா சொல்றாரு. சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீங்க நேரடியா கண்டா இதுக்கு மேல உங்களுக்கு வர்ணிக்கலான், நீங்க நேரடியா கண்டிருந்தீங்கன்னு சொன்னா இதற்கு மேல வர்ணிக்க இயலாது. இந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி என்ன செய்யறாரு, நான் சஹீஹ் புகாரி தொகுப்பிற்கு காரணமாக நான் நபி அவர்களை கனவுல காண்றேன், கண்டு நபி அவர்களுடைய முகத்துல வந்து ஒரு ஈ என்ன செய்யுது நிக்குது, நான் அப்படி தட்டுற மாதிரி என்ன செய்யறேன், அதை வந்து தட்டி தட்டி விடுற மாதிரி கனவு பண்றேன், இது போல ஏதாவது நான் செய்யணுமே ஆர்வப்பட்டேன். அந்த அடிப்படையில் நான் சஹீஹ் புகாரி என்ன செய்தேன், நான் தொகுத்தேன், அதான் நபி அவர்களை விட்டும், அதாவது அவரை அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை விட்டு நான் தூரமாக்குறேன் அப்படின்னு இமாம் புகாரி என்ன செய்யறாரு, சொல்றாரு, அறிவிப்பு ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப இதெல்லாம் எடுத்துனது அதை எப்படி கனவுல காண்றது, கனவு இப்படி சொல்லலாம், கனவுல கண்டா அவர் புனிதமானவரா, நேர்ல கண்டவங்களே புனிதமாக இல்ல, பூஜகல்ல பூலாம்டா, கனவுல கண்டா புனிதம், கனவுல கண்டா புனிதமும் இல்ல, அவர் வந்து சூஃபியன்றதுக்கு அர்த்தமும் இல்ல, அவர் தான் கனவுல கண்ட, கனவுல கண்ட பெண்ணா விளங்கிட்டானே, கனவுல கண்ட என்ன நான் கேட்கிறேன், நேர்ல கண்டவங்கிறான், அபூஜாடிக்கிறா பூலா பிடிக்கிறான், ஒரு இது இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு காணுவதனால அது வந்து நாளை மறுமையில் அவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, இதுல நல்ல கனவு தானே, கெட்டவனுக்கு நல்ல கனவு வராத மிஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லல, மன்னருக்கு வந்தது 7 வருடம் பஞ்சமரம்ன்றது, யார் நல்ல மன்னரா, காபிரான மன்னர், அல்லாஹ் கனவு காட்டலையே அவருக்கு, நல்ல கனவு கெட்டவனுக்கும் வரும்,
நல்லவனுக்கு கெட்ட கனவு வரையலாம்டா, ஏன் கெட்டவனுக்கு நல்ல கனவு வரையலாது? அதனால கனவு என்பது ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு நல்ல மனிதர் நீ சாலிகான பாசான சூழ்நிலை கனவுல கண்டே இனி நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி எந்த இது எதுவும் இல்லை. நேர்ல கண்டவங்களுக்கு அது இல்லை, அவ்வளவுதான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானால் ஆயத்தம் தொழுவி, ஷைத்தான் என்னை போல என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அடுத்ததாக என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாராவது விதத்துவாதிகள் வந்து ஒரு உண்மையை தவறா பயன்படுத்தினா உண்மையை அடிச்சு விடுவது மகுதி அப்படின்னு நாலு பேர் சொல்லிட்டானா, இதுக்கு நல்ல வழி மகுதி, இவர் மகுதி இல்லைன்னு சொல்றது இல்ல, மகுதியே இல்லை என்று. அதான் நல்ல வழின்னு முடிவு தப்பி போயிட்டீங்க. இது ஏன் இந்த கல்வி போறா, அதை விட நல்லது ஜின்னே இல்லை முடிஞ்சது பிரச்சனை, ஏன் ஜின் முடிச்சதால ஜின்னே இல்லைன்னு முடிச்சிருந்தது. இப்படி ஏதாவது அடியோட தூக்கு பாக்குறது இது பிள்ளை. அது மாதிரி கனவே காண முடியாது, கண்டது சரியா விளையாடு விடுங்க, கனவே காண முடியாத பிரச்சனை முடிஞ்சது, ஏன் இந்த ஆய்வு எல்லாம் அப்படி என்ற மெத்தட்ல என்ன செய்யறது, இது அணுகுமுறை தவறு. இந்த அணுகுமுறை இருக்குது, இது தவறான ஒரு அணுகுமுறை என்று புரிஞ்சுக்கணும். இப்ப இவர் சொல்றாரு என்ன, அதாவது அவர்கள் உயிரோடு கண்டா அது ஓகே, உயிரோடு இருக்கிற டைம்ல கண்டா சொன்னேன், அதீத வழங்கப்படுத்த டைம்ல அந்த விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்ன. அதாவது நனவுல இருக்கிற நேரத்துல கண்டா அவர் ரசூலுல்லாஹி வந்து நேரடியாக செஞ்சிடலாம், கண்டிடலாம். இன்றைக்கு அதான் சொல்றாரு, நேரடியாக இருப்பவருக்கு காணலாம். ரசூலான வாழ்கிறாரே அவர் நேரடியாக காண சான்ஸ் இருக்குது. யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை நனவிலும் காண்பார் என்று ஹதீஸ் இருக்குது. அதை வச்சு சொல்றாங்க, கனவுல கண்டா நேரிலே காணும். அப்ப அந்த ஹதீஸ் அர்த்தம் என்ன, ரசூலா வாழ்ற காலத்துல தான் காணலாம், மற்ற டைம் காண இயலாது. எனவே இன்றைக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னார்கள். அது உண்மை. ஆனா அந்த வாதம் என்பது